திமுக ஆட்சியில் வணிகர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுவதால சிறப்பு பாதுகாப்பு சட்டம் இயற்றணும்னு முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்க உள்ளதா வணிகர் சங்கங்களின் பேரமைப்போட தலைவர் விக்ரமராஜா சொல்லியிருக்கிறாரு. சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த விக்ரமராஜா ரவுடிங்க வணிகர்களை தாக்குவதா குற்றம் சாட்டினாரு. கூடுவாஞ்சேரி பக்கத்தில் மருந்து வணிகர் ஒருத்தரை மாமூல் கேட்டு ரவுடிங்க தாக்குனதுனால அவர் உயிரிழந்திருப்பதா சொன்ன அவர், வணிகர்களை பாதுகாக்கிறதுக்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் இயற்ற கோரிக்கை வைக்கவுள்ளதாகவும் சொன்னார். அதாவது நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி ஓட்டேரி பகுதியில ஒரு மருந்து வணிகர் வினோத்குமார் என்பவர் ஒரு 43 வயதை கொண்டவர். அந்த பகுதியில் ஒருவர் மாமூல் கேட்கப்படுகிறது, மாமூல் தர மறுத்ததால் அவர் வெட்டி சாய்க்கப்படுகிறார். இது போன்ற கொடூர செயல்கள் இருக்கக்கூடாது. இதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்றுவதற்கு அந்த மாநாட்டிலே வலியுறுத்த இருக்கிறோம். கூடுவாஞ்சேரி போராட்டத்திற்கு 5000 மேற்பட்ட வணிகர்கள் திரட்டி சாலையில் நின்று மறியல் செய்து கடுமையான போராட்டத்தை எதிர்ப்பு நாங்கள் பதிவு வச்சோம். இதை கேட்ட அரசியல் நோக்கர்கள், அட உங்க மகன் திமுக இருந்துகிட்டு சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு, நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்கன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க.